கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெல்கம் டு கிருபை ப்ராஃபெட்டிக் வாய்ஸ் செய்திகள். மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷம். இதனாலும் ஒரு பார்ப்பன செய்தியை கத்த கொடுத்துருக்கிறார். ஆர்வமா குடும்பமா உட்கார்ந்து நேரம் செலவழிச்சு கேளுங்க. நிச்சயமாக மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய கரம் நிச்சயமாக உங்க வாழ்க்கை கடந்து வரும் நான் விசுவாசிக்கிறேன். எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாதுன்னு சொன்ன அந்த பாடலை எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், எல்லாரும் என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல கைகளை தட்டி இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார், இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே, தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பெலனானார் யாருக்கு பயப்படுவேன், அவரே என் வாழ்வின் பெலனானார் யாருக்கு அஞ்சிடுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென். ஆண்டவரே, நாங்க ஒவ்வொருத்தரும் ரத்த கொட்டைக்குள்ள அடுவே சுவாமி இருக்கிறோம். சுவாமி, நீங்க அடுவே கோழி தன் குஞ்சுகளை எப்படியாக அரவணைத்துக் கொள்ளுமோ அப்படியாக உங்க ரத்த கொட்டைக்குள்ள எங்களை அரவணைத்துக் கொண்டு அடுவே காத்துக் கொள்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எந்த தீங்கும் அணுகாது சுவாமி. இயேசுவின் நாமத்தினால அடுவே நீர் அடுவே ஒளியா இருக்கிறீரப்பா, அடுவே நீர் மீட்பரா இருக்கிறீங்க சுவாமி. எந்த இருளின் கிரியையும் எங்களுக்கு விரோதமாக செயல்பட முடியாது சுவாமி, விடவும் மாட்டீங்க ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. செய்தி வாயிலாக ஒவ்வொருத்தரும் நீங்க சந்திக்க போறதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமா, சத்ருடைய வல்லமைகளை பிடுங்கி எரிய போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். இந்த வேலையை இந்த செய்தியை நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க சுவாமி. ஒவ்வொருத்தருக்கும் இது ஆசீர்வாதமாக, ஒவ்வொருத்தருக்கும் இது சாட்சியாக மாற கர்த்தர் எடுத்து பிரயோஜனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனத்தை குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் இதன் மூலியமாக வல்லமையாக நம்ம இடத்துல பேச போகிறான்னு விசுவாசிக்கிறேன். எடுத்து எல்லாம் வாசிப்போம். ஐசையா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம்,
உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் சொல்லி ஆண்டராகிய தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லி நம்ம வாசிச்சோம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இதனால் வரைக்கும் ஏதோ ஒரு ஆயுதம் தொடர்ந்து சதசதியாக பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்துச்சுன்னா இனிமேல் நீங்க கவலைப்பட தேவையில்லை. இயேசுவின் நாமத்தினாலே ஏதோ ஒரு வடிவத்தில் பிசாசானவன் உங்களை பின்தொடர்ந்து கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் வலியும் உண்டாக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலை நீங்க காணப்பட்டீங்கன்னா இந்த நாலு செய்தி உங்களுக்காக தான். ஹல்லேலூயா. ஒரு இருளின் கிரியை எப்படியாக உங்க வாழ்க்கையை தலைமுறை தலைமுறையாக பின்தொடர்ந்து கொண்டு வருதுன்னு சொல்லி இந்த நாளில் நம்ம பார்க்க போறோம். அந்த காரியத்தை எப்படி கர்த்தர் முறியடிக்கிறான்னு சொல்லி பார்க்க போறோம். நீங்களும் நானும் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சியில பலன் இருக்காது. ஏன்னா அந்த ஆயுதத்தை அந்த இருளின் கிரியைய கர்த்தராகிய தேவன் தான் உங்களுக்காக எனக்காக முறியடிப்பாருன்னு சொல்லி இந்த நாள்ல செய்தியா பார்க்க போறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த அழகான வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த வாழ்க்கைய பிசாசானவன் இருளின் அதிகாரத்தை கொண்டு ஆயுதமாக அநேக விதவிதமான ஆயுதத்தை யூஸ் பண்ணி நம்மளை கஷ்டத்துக்குள்ள, நம்ம துக்கத்துக்குள்ள, நம்மளை வருத்தத்துக்குள்ள, நம்மளை பாரத்துக்குள்ள, நம்மளை வழியில தத்தளிக்கும்படியாக சித்திரவதை அனுபவிக்கும்படியாக பிசாசவன் கொண்டு செல்லுகிறான் இயேசுவின் நாமத்தினாலே. அதுதான் கர்த்தர் சொல்றார், இந்த நாளில் இதனால் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, இதனால் வரைக்கும் நீங்கள் வேதனை இருந்தீங்க, ஆனால் இனிமேலும் அவன் நினைக்கிறத உங்கள் வாழ்க்கை நடக்க போகிறது கிடையாது. ஆண்டவர் தேவன் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஆயுதத்தை முறியடிப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனே கடந்து வந்து இந்த காரியத்தை மாற்றப் போகிறார் உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். இருளான கிரியைகள் உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாட்களாக கர்த்தர் வைத்திருக்கிற உங்க வாழ்க்கைய நீங்க அனுபவிக்க கூடாதபடிக்கு வெளுங்கி கொண்டதாக நான் பார்க்கிறேன். பிசாசானவன் சர்ப்பத்தை போல உங்க வாழ்க்கையில நிம்மதிய, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை, உன்ன கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை வெளுங்கி கொண்டிருக்கிறான். அதே போல சிங்கத்தை போல வகை தேடி உங்க வாழ்க்கையும் சமாதானத்தையும் குறைத்து கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இனிமே அவன் உங்க வாழ்க்கையில பாராட்ட முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே வாழை ஒட்டி நிறக்கி அவனோட ஆயுதத்தை கர்த்தர் முறியடித்து போடுவேன் சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா. இந்த நாள்ல ஒரு மூணு ஆயுதத்தை நம்ம பார்க்க போறோம். பிசாசானவன் நம்மளுக்கு விரோதமாக செயல்படுகிற இருள் அதிகாரத்தின் ஆயுதங்கள் மூணு காரியமாக இந்த நாள்ல கர்த்தர் நம்மளத்துல பேச போகிறார். ஹல்லேலூயா. கவனமா கேளுங்க, இந்த ஆயுதங்கள் ரொம்ப வித்தியாசமான ஆயுதம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நிச்சயம் நம்ம பார்த்திருப்போம். நம்ம வாழ்க்கையில் என்ன கூட நம்ம சொந்தங்கள் பந்தங்களோட வாழ்க்கையில, நம்ம உறவினரோட வாழ்க்கையில நிச்சயமாக இந்த ஆயுதங்கள் கிரியை செய்து கொண்டு தான் இருக்குது. ஸ்தோத்திரம். இந்த நாளில் கத்த கொடுத்துருக்க இந்த வாக்கு தத்துவம் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், இந்த மூணு மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் இதனால் வரைக்கும் எந்த ஆயுதம் வாய்த்தாலும் அது வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. முதலாவது விசேஷமாக இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற ஆயுதம் என்னன்னு பாருங்க. ஹல்லேலூயா. வெப்பன் ஆஃப் பேரன்னஸ் அப்படின்னு சொல்லி முத காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பேரன்னஸ் சொல்லும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில கனி தரக்கூடாதபடிக்கு, ஆசீர்வாதமாக நீங்க இருக்கக்கூடாதபடிக்கு, சந்தோஷமா இருக்கக்கூடாதபடிக்கு, நிம்மதியா இருக்கக்கூடாதபடிக்கு, செழிப்பா இருக்கக்கூடாதபடிக்கு, ஆரோக்கியமா இருக்கக்கூடாதபடிக்கு என்னென்ன கிரியைகள்லாம் பிசாசு ஆயுதமாக யூஸ் பண்றானோ அந்த ஆயுதங்களை கர்த்தர் இந்த நாளில் முறியடிக்க போறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வறண்ட சூழ்நிலை காணப்படும். எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சியில பலன் இருக்காது. காலங்காலமா காலங்காலமா நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க, ஆனா எந்த மாற்றமும் இருக்காது. ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் கூட உங்க வாழ்க்கையில வந்திருக்கும், ஆனா வாக்கு தத்துவம் வந்திருந்தா கூட அதை நிறைவே பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வறட்சி காணப்படும், வேதனை காணப்படும், உங்க வாழ்க்கையில சோர்வு உண்டாகும். எப்படா இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில மாறும், இல்ல மாறாதா அப்படின்ற ஒரு வருத்தத்தோட, கவலையோட, வியாகுலத்தோட நீங்க காணப்படுவீங்க. ஆனா கத்த அந்த வியாகுலம்லாம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக மாறப்போகுதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. இந்த வெப்பன் ஆஃப் பேரன்னஸ்
இந்த கணித்தரக்கூடாத படிக்கு செய்கிற இந்த ஆயுதம் யாரோட வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும் போது கர்த்தர் ஞாபகப்படுத்தினாரு, ஆபிரகாமோட வாழ்க்கையில. ஏற்கனவே அநேக செய்திகளில் ஆபிரகாமோட வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்குறோம். ஆபிரகாம் தானே நம்மளுடைய ஆரம்பம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் ஆரம்பம் ஆபிரகாம் மூலியமாக கர்த்தர் வேறு பிரித்து ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அந்த ஆபிரகாமை கொடுத்த ஆசீர்வாதத்தை தான் கிறிஸ்து இயேசு நிமித்தமாக நீங்களும் நானும் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாமின் வாழ்க்கையிலையும் பாருங்கள், ஒரு பேரன்னஸ் இருந்துச்சு. ரொம்ப முக்கியமான பேரன்னஸ். என்ன பேரன்னஸ்னு பார்த்தீங்கன்னா, 75 ஆயிடுச்சு, அவருக்கு குழந்தை இல்லை. சாரானால குழந்தையை பெற்று எடுக்க முடியலை. எவ்வளவோ முயற்சி செஞ்சிருப்பாங்க, ஆனா குழந்தை இல்லை. பார்த்தீங்களா, நான் யோசித்து பார்க்குறேன், சாரலோட வாழ்க்கையில் ஆபிரகாமோட வாழ்க்கையில் குழந்தை இல்லாததுக்கு காரணம் ஏதோ பாரம்பரியமாக வந்த சாபமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். தலைமுறை தலைமுறையாக இந்த குடும்பத்தின் மேலே சந்ததி உண்டாகக்கூடாதுன்னு சொல்லி பிசாஸ்தானவன் பிடிச்சு வச்சதாக நான் பார்க்குறேன். உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியம் பாரம்பரியமாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குதா? இந்த செய்தி, இந்த குறிப்பு உங்களுக்காக தான். ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு வாத, ஏதோ ஒரு கஷ்டம், ஏன் சில சமயம் சில மரணங்கள் கூட தொடர்ச்சி குடும்பங்களில் கடந்து வந்துகிட்டு இருக்கும். உங்களை மாதிரி ஜனங்களை விசுவாசிகளை நடத்துவதற்கு, அந்த ஆயுதத்தை முறியடிப்பதற்கு தான் கர்த்தர் செய்தி உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 75 வருஷமாக பிசாசானவன் பிரயாசப்பட்டு தலைமுறை தலைமுறையாக ஆபிரகாமின் வாழ்க்கையில் குழந்தை உண்டாகக்கூடாதபடிக்கு, வாரிசு உண்டாகக்கூடாதபடிக்கு தடை செய்து வைத்திருந்த ஒரு சூழ்நிலையாக நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் பிசாசானவன் தடை செய்து வச்சிருந்தான், அல்ல கவனிங்க, ஆனா ஆண்டவர் இன்டர்வீன் பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கடந்து வரதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 75 வயசுல ஆபிரகாமுக்கு கர்த்தர் அவனுக்கு குழந்தை இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சு இந்த சத்ருவுடைய இந்த ஆயுதத்தை, பேரனஸின் ஆயுதத்தை முறியடிக்கணும்னு சொல்லி ஆண்டுடைய வாக்கு தத்துவம் ஆபிரகாம் மேல உண்டாரத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே கடற்கரை மண்ணை போல நீ பெருக போற, நட்சத்திரங்களை போல நீ பெருக போறேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. ஹல்லேலூயா. நான் யோசித்து பார்க்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தை வந்த மாத்திரத்தில் பிசாசானோட உக்கரம் அதிகரிச்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். அநேகர் சொல்லுவாங்க, பிரதர் இந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணுங்க பிரதர்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை, உடம்பு சரியில்லாமல் இருக்கும், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பாங்க, ஏதோ கடன் கஷ்டத்தில் இருப்பாங்க, கடன் பாரத்தில் இருப்பாங்க, ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஜோம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் ஜோம் பண்ணதுக்கப்புறம் சமாதானமாக தெரியுது பிரதர்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா திருப்பியமாக ஃபோன் பண்ணி கேட்கும் போது, எங்கே பிரதர், பிரச்சனை அதிகமாக இருக்குது பிரதர், பிரச்சனை அதிகமாக கூடிடுச்சு பிரதர்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் யோசித்து பார்ப்பேன், ஆண்டவரே என்னப்பா ஜோம் பண்ணால் விடுதலை ஆகும்னு பார்க்குறோம், அதிகமாகனு சொல்கிறாங்களே ஆண்டவரேன்னு சொல்லி சில சமயம் கவலையாக இருக்கும். இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்க்கையில் பாருங்கள், 75 வயசில் ஆண்டோட வார்த்தை உண்டாகுது. வார்த்தை உண்டான மாத்திரத்தில் நான் நினைக்கிறேன் பிசாசானவனோட ஆயுதம், அவனுடைய வீரியம் அவனுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு, ஆபிரகாமுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு உன்ன உக்கிரமாக மாற்றப்பட்டிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். என்னடா இதனால் வரைக்கும், 75 வயசு வரைக்கும் அவனுக்கு குழந்தை இல்லாமல் ஆக்கிட்டோம், ஆண்டோட வார்த்தை வந்துருச்சு விடக்கூடாதேன்னு சொல்லி அவன் போராடி இருந்திருப்பான். ஸ்தோத்திரம். 75 வயசில் வந்த வார்த்தையை பாருங்களேன், 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் குழந்தை பிறக்கலை, 10 வருஷம் குழந்தை பிறக்கலை, 15 வருஷம் குழந்தை பிறக்கலை, 20 வருஷம் குழந்தை பிறக்கலை, 24 வருஷம் குழந்தை பிறக்கலை, பிசாஸ் நினைச்சிருப்பான், ஆஹா நம்ம ஆயுதம் தான் ஜெயிச்சிருச்சு, ஆண்டோட வார்த்தை ஜெயிக்கலையேன்னு சொல்லி பிசாஸ் நினைச்சிருப்பான். ஆனா பாருங்க, இயேசுவின் நாமத்தினாலே 25வது வருஷத்துல ஆண்டோட வார்த்தை தான் ஜெயிச்சிச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் அப்படி யோசித்து பார்த்தேன், எல்லாம் நினைப்போம் 75 வயசுல சொன்ன வார்த்தை 25 வருஷம் தாமதமாகிதான் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். கர்த்தர் ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்தார். என்ன வெளிச்சம்னு சொன்னா, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தை 1 வருஷம் ஆனாலும் சரி, 5 வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, 25 வருஷம் ஆனாலும் சரி, அது பழுது அடையாது. ஹல்லேலூயா.
இயேசுவின் நாமத்தினாலே அது டிலே கிடையாது. ஆண்டவர் நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. எவ்வளவு வருஷம் ஆனாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துடைய வல்லமை குறையவே குறையாது, அது நிச்சயமா நிறைவேறும். பிசாசானவனுடைய ஆயுதம் வாய்க்காது, ஆனா தேவனுடைய வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். அந்த விசுவாசத்தை பில்ட் பண்ணுவதற்காக தான் கர்த்தர் சாட்சியை கர்த்தர் கொடுத்திருக்கார். ஆபிரகாமோட வாழ்க்கையை நம்மளுக்கு அடையாளமா கர்த்தர் கொடுத்திருக்கேன்னு சொல்றார். ஹல்லேலூயா, சந்தோஷமா. நான் யோசித்து பார்த்தேன், அல்ல கவனிங்க, ஆபிரகாமோட குடும்பத்தில் இது ஒரு பாரம்பரிய சாபமாக இருந்திருக்கும். அந்த ஆயுதத்தை தலைமுறைகளாக பிசாசானவன் அவங்க மேலே பேசியிருப்பான். ஆனால் பாருங்களேன், கர்த்தராகிய தேவன், ஹல்லேலூயா, பிசாசானவனுடைய சாபம் வெறும் மூணு தலைமுறை நாலு தலைமுறை தான், ஹல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை ஆபிரகாம் மேலே வந்த மாத்திரத்தில் அந்த மூணு தலைமுறை நாலு தலைமுறை சாபம் நின்று போய் ஆயிரம் தலைமுறைகளுக்கு அது ஆசீர்வாதமாக மாறுச்சு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசானவனுடைய ஆயுதம் சில தலைமுறைகள் தான் தொடர்ந்து வரும். ஆனால் ஆண்டராகிய தேவன் நினச்சிட்டாருன்னா, ஆசீர்வச்சிட்டாருன்னா, முக்கியமாக ஆண்டோட பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏன் ஆண்டோட பிள்ளைகளாக மாறணும்னு சொல்லி கர்த்தர் பிரயாசப்படுறாரு. எதுக்கு சுவிசேஷத்தை பேச சொல்கிறாரு, எதுக்கு எங்களை போல ஜனங்கள் இந்த செய்தியை பேச சொல்கிறாருன்னா, முக்கியமான காரணம் பின்தொடர்ந்து வருகிற சாபத்தை ஆண்டராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் ஓடி வந்துட்டீங்கன்னா அந்த சாபம் முறியடிக்கப்படும். அந்த சாபத்தின் அடையாளம் கூட உங்கள் வாழ்க்கையில் இனிமேலும் தென்படாது. நீங்கள் தேடியும் காணாதிருப்பீங்கன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. அதுக்காக தான் ஆண்டவருக்குள்ளே வந்துடுங்க, இயேசுக்குள்ளே வந்துடுங்கன்னு சொல்லி எங்களை போல ஊழியக்காரங்களை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா சாபமும் சில காலங்கள் தான், ஆனால் ஆசீர்வாதமும் ஆயிரம் தலைமுறை. அந்த ஆயிரம் தலைமுறைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவதனால கர்த்தர் இயேசுவத்தில் வந்துருங்கன்னு சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். சந்தோஷமா, ஹல்லேலூயா. ரெண்டாவது ஆயுதத்தை சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் வெளிப்படுத்தின ஆயுதம் வெப்பன் ஆஃப் ஹேட்ரட், ஸ்தோத்திரம். விரோதத்தின் ஆயுதம், கசப்பின் ஆயுதம், பகை கொள்கிற ஆயுதம்னு சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை மேலே ஆண்டோட அபிஷேகம் இருக்கும் பட்சத்தில், ஆண்டோட அழைப்பு இருக்கும் பட்சத்தில், ஆண்டோட கரம் இருக்கும் பட்சத்தில், உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் விரோதம் கொள்வாங்க, பகையாக இருப்பாங்க, கசப்போடு தான் இருப்பாங்க. நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது, அது அவங்க கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் மேலே இருக்க அபிஷேகத்தை பார்த்து பிசாசுனால சும்மா இருக்க முடியல, அவனுக்கு வயிற்றுச்சலாக இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான், இப்படிப்பட்ட விரோதத்தின் ஆவியை, பகை உணர்ச்சியின் ஆவியை, கசப்பின் ஆவியை தூண்டுறான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த ரெண்டாவது ஆயுதத்தையும், இந்த ஹேட்ரடின் ஆயுதத்தையும், இந்த விரோதத்தின் ஆயுதத்தையும் கர்த்தர் முறியடிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட விரோதம், இப்படிப்பட்ட கசப்பு, இப்படிப்பட்ட பகை இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் அது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக மாறப்போகுது. ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்கிறேன், கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவருக்கு இதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருந்தான்னு சொல்லி வாசிக்கிறோம். அந்த இதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருந்தபடியினால சவுலு அவனை விரோதம் செய்தான். உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புறாங்க, பகை உணர்ச்சியோடு இருக்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்கள் மேலே பயங்கர கசப்பு உணர்ச்சியோடு இருக்கிறாங்க, உங்களோட வளர்ச்சியில் அவங்களுக்கு சந்தோஷமே இல்லை, பொறாமப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்ற நபராக இருக்கிறீங்க. அதனால தான் பிசாசானவன் அந்த ஜனங்களுக்குள்ள அப்படிப்பட்ட கிரியையை ஆயுதமாக யூஸ் பண்ணுறான், உங்களை புண்படுத்த, உங்களை காயப்படுத்த, உங்களை துக்கப்படுத்த, உங்களை சோர்வுபடுத்த அப்படின்னு சொல்லி ஒரு வெளிப்பாடாக கத்துந்த நாள்ல சொல்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே தாவீதோட வாழ்க்கையில பாருங்களேன், என்னைக்கு தாவீதை குறித்து ஒரு பாடல் பாடப்பட்டுச்சோ, சவுலு கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லி பாடப்பட்டுச்சோ, அந்த நேர மாத்திரத்திலேயே சவுலுக்குள்ள ஒரு பொறாமை வந்துருச்சு. அந்த பொறாமை படிப்படியாக அதிகரித்து கொண்டே போய் எப்பொழுது அவன் கூட ஆண்டவர் இல்லை, ஆனால் தாவீதுக்குள்ள ஆண்டோட அபிஷேகம் வல்லமையாக இருக்குது, அவன் தான் அடுத்த ராஜாவாக நிச்சயமாக வரப்போகிறான்னு தெரியும் போது அது அதிகப்படியாக உக்கரமாக மாறி கொள்ற அளவுக்கு போயிடுது. பார்த்தீங்களா, ஒரு விரோதம் செய்கிற அந்த ஆயுதம் கொள்ளுகிற அளவுக்கு வீரியம் படைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம். ஆனால் அந்த இடத்துல தாவீது என்ன செஞ்சாரு, எந்த காரணத்தை கொண்டும்
தன்னோட செயல்பாடுகள்னால தன்னோட முயற்சினால சவுலை அழிக்க பிரயாசப்படல. ஸ்தோத்திரம், ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்க. நீங்க வீட்டுல எடுத்து வாசிச்சு பாருங்க, 1 சாமுவேல் 26:10-11 எடுத்து வாசிச்சு பாருங்க. நான் அந்த மனுஷன் மேல ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாக நான் கையை ஓங்க மாட்டேன், நான் எந்த பிரயாசம் பண்ண மாட்டேன். அவர் அழிக்கிறதுக்கு கர்த்தர் எப்படி ஆசைப்படுறாரோ அவர் பார்த்து கொள்வார். வசனத்தில் நம்ம தெளிவாக வாசிக்கிறோம், நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அதே போல தான் தாவீது விரோதமாக எழும்பின இந்த சவுலை கர்த்தரே ஒரு யுத்தத்தில் அழித்து போட்டதாக நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. சவுல் மாத்திரம் இல்லை, சவுலோட இருந்த 3 மகன்களும் மரித்து போய் இயேசுவின் நாமத்தினால விரோதம் செய்த சவுலும் சரி, விரோதம் செய்த சந்ததியும் கர்த்தர் அழித்து போட்டு தாவீதை எந்த ஸ்தானத்துக்கு வருவான் அதனால பொறாமப்பட்டு கொள்ள நினைச்சாலும் அந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் சவுலை அழிச்சிட்டு தாவீதை கொண்டு வந்து அமர்த்தினதான் நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். ஒரு சகோதரன் கூப்பிட்டு சொன்னார், பிரதர் என் ப்ரொமோஷனுக்காக ஜோமனிக்கோங்க, பிரதர் என் ப்ரொமோஷன் வரக்கூடாதுன்றதுக்காக, எனக்கு உயர்வு வரக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் பிரயாசப்படுறாங்க பிரதர், பொறாமப்படுறாங்க பிரதர், விரோதத்தை காமிக்கிறாங்க பிரதர், என்னைய பத்தி பொல்லாத காரியத்தை சொல்லி அந்த ப்ரொமோஷன் தடுக்க நினைக்கிறாங்க பிரதர், ஜோமனிக்கோங்க பிரதர்ன்னு சொல்லி பரத்தோடு அந்த சகோதரன் கேட்டுக்கொண்டார். நான் ஜபிக்கும் போது கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்தார். இப்படியாக நான் ஜபிச்சேன், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவே மொர்தாய்க்காக்கு விரோதமாக ஆமா நெலுமன ஆண்டவரே ஹாமான கர்த்தர் அழிச்சு போட்டீங்க. அதே போல இயேசுவின் நாமத்தினாலே தாவீது விரோதமாக சவுல் எழும்பினார், ஆண்டவரே சவுலை அழிச்சு போட்டீங்க. யார் யாரெல்லாம் இந்த சகோதரனுக்கு விரோதமாக எழும்புறாங்களோ, ஒன்று அவங்க மனசை மாத்துங்க, இல்லாட்டி அவங்க அந்த இடத்துல இருந்து தூக்கி வேற இடத்துல வச்சு இந்த சகோதரனை அதை ஆசீர்வச்சு உயர்த்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்களா, நீங்கள் எந்த பிரயாசம் பட வேணாம், நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஜெபம் மட்டும் பண்ணுங்க. நீங்கள் தொட வேணாம், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. சவுல் என்று இந்த ஆயுதத்தை விரோதத்தை கர்த்தர் முறியடித்தது போல, ஹாமான் அழிச்சது போல, முர்தக்காய் ஆசை வச்சது போல, தாவீது அரியணையில உட்கார வச்சது போல, உங்களையும் சீக்கிரமாக அந்த அரியணையில அமர்த்துவார். அதிகாரமான பதவிக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். சந்தோஷமா ஹல்லேலூயா. 2வது ஆயுதத்தையும் கர்த்தர் முறியடிச்சிட்டார். 3வது ஆயுதம் என்னன்னு கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்குதா பாப்பமா? 3வது ஆயுதம் வெப்பன் ஆஃப் டெத். ஹல்லேலூயா. மரணத்தின் ஆயுதம். ஸ்தோத்திரம். மரணத்தின் ஆயுதம் சொல்லும் போது கர்த்தர் ஞாபகப்படுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மரணம் எப்படிப்பட்ட மரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவானவரோட நம்மளை துண்டிக்கிற. ஸ்தோத்திரம். The devil wants to split us from God the Father. ஆண்டவர்கிட்ட இருக்கிற உறவை துண்டிக்கிற, மறிக்க செய்கிற ஆயுதமாக கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். ஆதியாகமம் 2:17 எடுத்து வாசிச்சு பாருங்க. இந்த மரத்தின் கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளை இட்டார். ஹல்லேலூயா. இந்த சாகவே சாவாய் என்ற இந்த கட்டளையை எப்படியாச்சும் ஜனங்களுக்கு விரோதமாக, அதாவது ஆதாமுக்கு விரோதமாக, ஏவாளுக்கு விரோதமாக செயல்படுத்தணும்னு சொல்லி பிரயாசப்பட்ட ஆயுதம்தான் அந்த weapon of death. Hallelujah. ஆண்டவர்கிட்ட உறவோடு இருக்கிற ஆதாமும் ஏவாளையும் பிரிச்சு மரணம் உண்டாகணும். என்ன மரணம்? ஆண்டவரோடு இருக்கிற ஃபெலோஷிப்பின் மரணம் உண்டாகணும்னு சொல்லி பிசாசானவனோட ஆசை அந்த இடத்துல வெளிப்படுறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க வேதத்தை எடுத்து பாருங்க, அநேக பரிசுத்தனோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிசாசானவனோட ஆயுதம், இந்த மரணத்தின் ஆயுதம் செயல்படுவதை நீங்க பார்ப்பீங்க. தாவீத பத்சேபால் மூலமாக பாவம் செய்ய வச்சு ஆண்டவர்கிட்ட இருக்கிற நெருக்கத்தை துண்டிக்க பிசாசு பிரயாசப்பட்டான் சொல்லி பார்க்கிறோம். மோசேயை பாருங்க, மோசேயின் வாழ்க்கையில அந்த கண்மலையை பார்த்து ஆண்டவர் பேசுன்னு சொல்றாரு. அந்த ஜனங்கள் பண்ண பிரச்சனையில மோசே டென்ஷன் ஆகி சொல்லுவதற்கு பதிலா பேசுவது பதிலா தட்டிட்டாரு. தட்டினதுனால ஒரு பெரிய கோபம் உண்டாகுது கர்த்தருக்கு, அதனால கானானுக்குள்ள பிரவேசிக்காத ஒரு சூழ்நிலை உண்டாகுதுன்னு சொல்லி வசனத்துல பார்க்கிறோம். பாத்தீங்களா, பிசாசன் எவ்வளவு கோளவு பிரயாசப்பட்டு ஜனங்களை ஆண்டோட ஆசீர்வாதத்தை விட்டு ஆண்டோட நெருங்கி இருக்கிற ஃபெலோஷிப் விட்டு விளக்கணும்னு சொல்லி அந்த மரணத்தின் கிரியை செயல்படுறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் யூதாசை யோசித்து பாருங்க, ஆண்டவர் விரோதமாக பாவம் செய்ய தூண்டின அந்த பிசாசின் குணாதிசயம். இயேசுவின் நாமத்தினால பேதுருவை யோசித்து பாருங்க, ஆண்டவர் மறுதலிக்க செய்கிற அந்த ஆயுதமாக பிசாசானவன் செய்த நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவனுடைய கோல் ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவர் விட்டு பிரிச்சிடணும்,
ஆண்டவருடைய கோபம் ஜனங்கள் மேல உண்டாகணும்னு சொல்லி. ஆனா பாருங்களேன், இயேசுவின் நாமத்தினால இது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில இந்த ஆயுதத்தை ஜெயிச்சதா நாம பார்க்கிறோம். ஜனங்களை காக்கும்படியாக, ஜனங்களை விடுவிக்கும்படியாக, தன்னோட பிள்ளைகளை காப்பாற்றணுன்றதுக்காக தன்னோட ஜீவனை கொடுத்தாராம். எதுக்காக? தன்னோட ஜனங்கள் மேல அன்பு கூர்ந்தபடியினாலே. ஹல்லேலூயா! இந்த மரணத்தின் ஆயுதத்தை கர்த்தராகிய தேவன் அன்புனால ஜெயித்தாராம். ஹல்லேலூயா! நான் யோசித்து பார்க்கிறேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட விலகி போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள உங்களை பிசாசு தள்ளுறான். பைபிள் வாசிக்கூடாதபடிக்கு, சபைக்கு நேரத்தோட போகாதபடிக்கு, நல்ல சாட்சியான செய்திகளை கேட்குவதற்கு தடை செய்து கொண்டிருக்கானா? அது எப்படி ஜெயிக்கணும்னா, ஆண்டவர் மேல உங்களுக்கு அன்பு இருக்கும்போது நிச்சயமாக நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஹல்லேலூயா! இந்த மரணத்தின் கிரியைய, இந்த மரணத்தின் ஆயுதத்தை முறியடிப்பதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, இயேசுவை நீங்க பிடிச்சுக்கணும், இயேசுகிட்ட ஓடி வந்துடணும், ஆண்டவர் மேல அன்பு கூறணும். தேவ பயம் இருக்கும் போது, தேவ அன்பு இருக்கும் போது இந்த ஆயுதம் முறியடிஞ்சு போயிடும். அதுதான் கர்த்தர் சிலுவையில செய்ததா நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா! பிசாச குதிங்காலுகள் கீழே போட்டு நசுக்கி போட்டார். ஹல்லேலூயா! இந்த மரணத்தின் ஆயுதத்தை உங்க குதிகால கீழே நீங்க நசுக்கி போடணும்னா, தேவனாய கர்த்தரை நீங்க நேசிக்க தொடங்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். நீங்களும் நானும் கர்த்தரை உண்மையா நேசிக்கும் போது இந்த ஆயுதமும் முறியடிஞ்சு போகும். ஹல்லேலூயா! அதான் வசனம் சொல்லுது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா! அப்படியே கண்களை மூடி இந்த பாடலை பாடுவோமா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதி ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் சொன்ன தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவர், இந்த நாளில் பார்த்த ஆயுதம் மாத்திரமல்ல ஆண்டவரே, பிசாசானவன் என்னென்ன ஆயுதங்களை ஆண்டவர் எங்கள் விரோதமாக பேசுகிறானோ எல்லாத்தையும் கர்த்தர் முறியடிப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, கணித்தரக்கூடாதபடிக்கு தடையா இருக்கிற துஷ்ட ஆவிகளை விரட்டி போடுங்க, விரோதம் செய்கிற பகை செய்கிற ஆவிகளை விரட்டி போடுங்க ஆண்டவரே, மரணத்திற்கு இயேசுவின் நாமத்தை எங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றி போடுங்க சுவாமி. நீங்கள் செய்ததுக்காக கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கடந்து வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. பெரிய மாற்றம் உண்டாகட்டும் சுவாமி, ஒரு பெரிய அதிசயம் உண்டாகட்டும் சுவாமி, ஒரு பெரிய மிராக்கள் உண்டாகட்டும் அப்பா. பலத்த சாட்சி வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. நாம் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை தலைமுறை தலைமுறையா இருக்கிற சாபங்கள் முறிந்து அருந்து அழிந்து போனதுக்காக நன்றி இயேசுவே. உமக்கே துதி கன மகிமை. ஜெயம் தருகிற கிறிஸ்து, இன்னைக்கு ஜெயம் கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா! சந்தோஷமா உங்க சபைகளில், உங்க கூடுகையில நாங்க வந்து ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, விருப்பப்பட்டீங்கன்னா
நீங்கள் தகவல் சொல்லுங்க, நிச்சயமா வந்து நாங்கள் ஊழியம் செய்வோம், ஆர்வமா இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Jesus bless you.